இது எப்படின்னா, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கல்யாணம் பண்ணி ஃபஸ்ட் நைட்லேருந்து உட்காந்துருக்கேன், சுற்றி அவங்க அப்பா அம்மா பொண்ணோட அம்மா அப்பா மாப்பிள்ளோட அம்மா அப்பா உட்காந்து, இங்கே பாருங்கள் நமக்கு ஒரு பெரிய சந்ததி தேவை, ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்கணும், தூங்கிடக்கூடாது நீங்கள், எனக்கு ஒரு பேரன் தேவை. இப்படியே காலையில் வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இவர் தாத்தாவாக போகிறதே கிடையாது, அந்த அம்மா பாட்டியாக போகிறதே கிடையாது. என்ன செய்யணும்? அவன் வாயை பொத்தின்னு வீட்டுக்கு போ. என்ன செய்யணுன்றது எங்களுக்கு, ஆவியானவர் என்னைக்கு உள்ள வந்துட்டாரோ மற்றவன் வீட்டுக்கு போ, அவருக்கு தெரியும் என்ன பண்ணணும். ஆமே ஆமே. That is for the led by the spirit of God. நீ என்னடா, நீ என்னடா, நீ யாரா, நீ உள்ள வந்துட்டு ஆவியானவர் ஹெல்ப் பண்றியா, நீ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஒதுங்கிக்க, ஃபுல் கண்ட்ரோல் ஆவியானவர்கிட்ட இருக்கு. ஆமே. இன்னைக்கு இவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்துருக்கிறோமே, இவ்வளவு பேர் லைவ்ல கேட்டுக்கிட்டு இருக்காங்களே, யார் கண்ட்ரோல்ல? இடையில பத்து நிமிஷம் ஒண்ணுமே இல்லாம கும்முன்னு உட்கார்ந்து இருந்தேனே, யார நம்பி? ஆமா, இன்னைக்கு கேட்கணும் நினைக்கிறோம், கேட்க வைப்பார் தேவனோ. அவரை நம்பும் போது இளைப்பாறுதல் வருகிறது, அவரை நம்பும் போது விசுவாசம் வருகிறது, அவர் மீது நம்பிக்கையா இருக்கும் போது கிரியை அங்கே அடிபடுகிறது. கலந்துராதீங்க. Be careful about the so-called discipline preachers.